Hi friends, Assalamualaikum. In this video, very special. I am going to share this video. ஓரியோ பிஸ்கெட் 6 பாக்கெட் இந்த ஓரியோ பிஸ்கெட்டை வச்சு தான் இந்த கேக்கை நான் செய்ய போகிறேன் இதுக்கு பேக்கிங் பவுடர் பேக்கிங் சோடா எதுவுமே தேவையில்லை இந்த பிஸ்கெட் மட்டுமே போதும் இந்த கேக்கை ஈஸியாகவும் செஞ்சிடலாம் ஓரியோ பிஸ்கெட்டில் பிஸ்கெட் தனியாக க்ரீம் தனியாக எடுத்துக்கோங்க இந்த பிஸ்கெட்டில் நடுப்புற உள்ள க்ரீமை தனியாக எடுத்து வச்சுடுங்க இப்போ எல்லாத்தையுமே தனியாக பிஸ்கெட் தனியாக க்ரீம் தனியாகவும் பிரித்து எடுத்துக்கிட்டேன் மிக்ஸி ஜாரில் இந்த பிஸ்கெட் எல்லாத்தையுமே போட்டு நல்லா பவுடராக்கி எடுத்துக்கணும் இதே போல நல்லா பவுடர் ஆக்கி எடுத்துக்கங்க இந்த பிஸ்கட் பவுடர்ல வந்து நெய் கொஞ்சமா ஊத்தி நல்லா mix பண்ணிக்கணும் ஒரு 3 ஸ்பூன் அளவுக்கு நெய்யை இந்த பிஸ்கட் பவுடர்ல ஊத்தி mix பண்ணிக்கங்க பால் வந்து ஒரு 1/4 கப் பாலை ஊற்றி அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும் அதுவும் சேர்த்து இதே போல் நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க ஒரு பவுலில் எந்த பவுலில் நம்ம கேக்கை வேக வைக்கிறோமோ அந்த பவுலில் ஃபுல்லாக ஆயில் அப்ளை பண்ணிக்கிட்டு மைதா மாவை இதேமாரி நல்லா ஃபுல்லாக அப்ளை பண்ணிக்கிட்டு அந்த பவுலில் வந்து ஏன்னா நம்ம வெந்த பிறகு கேக்கு ஒட்டாமல் வர்றதுக்காக ஃபுல்லாக அப்படியே அப்ளை பண்ணிக்கோங்க பட்டர் பேப்பர் இருந்தால் அதை யூஸ் பண்ணிக்கலாம் இல்லாதப்ப இப்படி யூஸ் பண்ணிக்கோங்க ஃபஸ்ட்டு லேயராக இந்த பிஸ்கெட்டை ஃபுல்லாக அப்ளை வச்சுடுங்க செகண்ட் லேயராக இந்த பிஸ்கெட்லேருந்து எடுத்து வச்சுருந்த இந்த க்ரீமை ஃபுல்லாக மேலே வச்சுடுங்க இதுக்கு மேலே இந்த பிஸ்கெட்டை மேலே ஃபுல்லாக அப்ளை பண்ணிவிடுங்க இப்போ ஃபுல்லாக அப்ளை பண்ணிட்டேன் கேக்கு வேக வைக்கிறதுக்கு ஒரு கடாயில் உப்பு கொட்டி உப்பு நல்லா இந்த கடாய் நல்லா சூடு வரணும் 10 நிமிஷம் இந்த கடாய் நல்லா சூடு வர அளவுக்கு அடுப்பை வேகமாக வச்சு சூடு வந்த பிறகு இந்த கேக் பவுலை வச்சு மூடி வச்சுடுங்க ஒரு 15 நிமிஷம் ஸ்லோ ஃப்ளேம்லேயே வச்சுடுங்க அடுப்பை 15 நிமிஷம் போதும் கேக் இப்போ நல்லா வெந்து வந்திருக்கு பாருங்கள் இந்த குச்சியில் ஒட்டாமல் வருது பாருங்கள் இந்த கேக்கு செய்ய ரொம்ப பொருளும் தேவையில்லை டைமும் கம்மி டேஸ்ட்டாகவும் அருமையாகவும் இருந்தது குயிக்காகவும் செஞ்சிடலாம் இதை இந்த கேக்கு நல்லா ஆறின பிறகு இன்னொரு பிளேட்டுக்கு மாற்றுங்க அப்போ தான் இந்த கேக்கு ஒட்டாமல் வரும் ஓரத்துலலாம் அப்படி கட் பண்ணிக்கிட்டு நல்லா ஆறிடுச்சு இப்போ இன்னொரு பிளேட்டுக்கு நான் மாற்ற போகிறேன் பாருங்க நல்லா ஒட்டாமல் வந்துருச்சு நல்லா சாஃப்டாகவும் இந்த கேக்கு வந்துருந்தது இதுக்கு மேலே இந்த கேக்கு வந்து காயாமல் இருக்கிறதுக்கு கொஞ்சமாக ஜீனி எடுத்து அதை தண்ணியில் கரைச்சி
அந்த ஜீனி தண்ணியை இது ஃபுல்லாக அப்ளை பண்ணிவிடுங்க. அந்த கேக்கு காயாமல் இருக்கிறதுக்கு தான். இந்த கேக்கு மேலே வைப்பிங் க்ரீம் கூட வைக்கலாம், ஆனால் நான் இப்போ சாக்லேட் க்ரீம் ஊற்ற போகிறேன். உங்கள் வீட்டு குட்டீஸுகளுக்கு ஈஸியாக நீங்கள் இதேமாரி கேக்கு செஞ்சு கொடுத்து அசத்தலாம். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். அருமையான சாக்லேட் கேக் ரெடி ஆகிடுச்சு. என் சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க என் சேனலுக்கு கீழே ரெட் கலரில் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணாமல் இருந்துடாதீங்க. கிளிக் பண்ணி பக்கத்தில் உள்ள பெல் சிம்பலையும் கிளிக் பண்ணிவிடுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா ஒரு லைக் போட்டு ஃப்ரெண்ட்ஸுகளுக்கு ஷேர் பண்ணுங்கள். நான் போடுற வீடியோஸ் எல்லாம் நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கணுடா என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணால் மட்டும்தான் நீங்கள் பார்க்க முடியும். பாருங்கள், சாஃப்டான எம்மியான கேக்கு ரெடி ஆகிடுச்சி. இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பார்த்ததுக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ்.